பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவா மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அங்கு இன்று பிற்பகலில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெறும் கோவா விடுதலை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார். கோவா விடுதலை அடைந்த வெற்றி தினத்தின் நினைவாக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். கோவா பகுதியை போர்த்துகீசிய ஆட்சியிலிருந்து 1961 விடுதலை செய்த நடவடிக்கை வெற்றியடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 19 நாள் வெற்றி நடவடிக்கை தினமாக கொண்டாடப்படுகிறது. தமது பயணத்தின் போது பிரதமர் 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல திட்டங்களை திறந்து வைத்தும் உரையாற்றுகிறார். அகுவாடா கோட்டை சிறை அருங்காட்சியகம், கோவா மருத்துவக் கல்லூரியில் மேல் சிறப்பு சிகிச்சை பிரிவு, மோப்பா விமான நிலையத்தில் விமான இயக்கத்திறன் மேம்பாட்டு மையம், மர்கோவாவில் வாயு அடிப்படையிலான துணைமின் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைக்கிறார். கோவாவில் இந்திய பார் கவுன்சிலின் சட்டக்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான சர்வதேச பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்.